இப்போ இருக்கிற மக்களில் பெரும்பாலானவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக வந்து அட்ராக்டிவாக இருக்கணும், பார்க்குறதுக்கு வந்து லுக்காக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க நினைக்கும் போது, குண்டாக இருக்கிறவங்களாம் நான் வெயிட்டை வந்து குறைக்கணும், ஒல்லியாக இருக்கிறவங்களாம் நான் வெயிட்டை எப்படியாச்சும் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் நிறைய சோஷியல் மீடியாஸில் போயிட்டு சீக்கிரமாக அதிவேகமாக எப்படி உடல் எடையை ஏற்றுறது, 10 நாள் எப்படி 10 கிலோ ஏற்றுறது, இல்லை 10 நாள் எப்படி 10 கிலோ குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ட்ரையும் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரு ரிசல்ட்டை நமக்கு சீக்கிரமாக கிடைக்குது அப்படின்னா, அந்த அளவுக்கு சீக்கிரமாக நமக்கு சைடு எஃபெக்டும் வருது அப்படின்ற வந்து யாருமே வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதுக்கு காரணம், நாம் வந்து ஒன்று நினச்சிட்டுனா அது வந்து சீக்கிரமாக நமக்கு நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது விஷயம், யூடியூப்ல ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்க நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கட்டும், நிறைய வியூஸ் கூட வரட்டும், ஏன்னா இந்த மாதிரி தம்ப்நெயில்லாம் வச்சானா கண்டிப்பாக வியூஸும் வரும். ஸோ அதை பார்த்துட்டு நம்மளும் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து யாரும் டாக்டர்ஸ் வந்து கிடையாது, யாரும் ஒரு பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்ட்டும் கிடையாது. அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி அதை அப்படியே நம்ம அப்ளிகபிள் பண்ணுறதுக்கு. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தவங்க உடம்பு, ஒவ்வொருத்தவங்க பாடி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போதும் அவங்க சொல்கிற மெத்தட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பெரிய பிரச்சனை வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் 10 நாளில் நான் 10 கிலோ உடல் எடையை குறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் போடுறாங்க, அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க, அந்த மாதிரி நீங்கள் தாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெத் ஆகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ உடல் எடையை குறைக்கிறதோ இல்லை கூட்டுறதோ அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் போயிட்டு இன்னொருத்தவங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. நமக்கே ஒரு சில பேசிக்கான விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து குண்டாக இருக்கிறேன், நான் வந்து எடையை குறைக்கணும் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் உங்களோட சாப்பாட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும், ஃபிசிக்கலாக உங்களோட ஒர்க் அவுட்ஸை வந்து அதிகப்படுத்தணும். ஃபிசிக்கலான ஒர்க் அவுட்ஸ்னால் வீட்டு வேலையை வந்து செய்யணும். வீட்டு வேலையை வந்து நடக்கிறது, குனியிறது, இல்லை துணி துவைக்கிறது, இல்லை சைக்கிளிங் ஓட்டுறது, இல்லைனா வந்து நம்ம வாக்கிங் போகிறது. ப்ளஸ் சாப்பாட்டு அளவு வந்து, இப்போ வந்து நிறையா சாப்பிட்றீங்க, இப்போ 2 பிளேட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டு வந்து சாப்பிட்ணும். இப்போ சாப்பிட்டே இருக்கும்போது இன்னும் ஒரு பிளேட்டு நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி நடுவில் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிறத வந்து கட் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடல் எடையை வந்து ரொம்ப கிராஜுவலாக குறைக்க முடியலனாலும் ஒரு திட்டமாக வந்து உங்களால் வந்து குறைச்சிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ வந்து ஒருத்தவங்க குண்டாக இருக்கிறாங்க அதனால் அவங்க ஃபிட்டு கிடையாது, ஒல்லியாக இருக்கிறாங்க அதனால் அவங்க ஃபிட்டு கிடையாது அப்படின்றதுலாம் கிடையாது. நம்ம லைஃப்லேயே நிறைய பேரை பார்த்துருப்போம், நல்லா குண்டாக இருப்பாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் மாடிப்படிக்கட்டு ஏறுறதா இருக்கட்டும், அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க நிறைய பேர் நம்ம டான்ஸ் ஆடி கூட பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஒல்லியாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து நல்லா ஆக்டிவாக வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நமக்குள்ளே வந்து நம்ம கற்பனை பண்ணிக்கூடாது, நம்ம ஒல்லியாக இருக்கிறோம், நம்ம குண்டாக இருக்கிறோம், நம்ம வந்து ஃபிட்டு கிடையாது, அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவை தேடி போகிறோம், உடல் எடையை குறைக்கணும், இல்லை உடல் எடையை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்தராக வந்து நான் உடல் எடையை கூட்டுறதை பற்றியோ இல்லை குறைக்கிறத பற்றியோ நான் எதுவும் டிப்ஸ் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இன்சிடென்ட், இப்போ எதுக்காக இந்த டாபிக் எடுத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு கிரிக்கெட் ஜாம்பவான்னே சொல்லலாம். இப்போ சச்சின் டெண்டுல்கர் எப்படி நம்ம இந்தியாவில் சொல்கிறோமோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஒரு பவுலர் இருக்கார், அவர் தான் ஷேன் வார்னே அப்படின்றவரை சொல்லலாம். ஸோ அவர் வந்து ரீசெண்டாக இறந்தும் போனார். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து 1000 விக்கெட்டுக்கு மேலே வந்து எடுத்திருக்காரு. விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 பேர் அவுட் பண்ணியிருக்காரு பவுலிங் போட்டு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான் வந்து வெறும் 52 வயசுலேயே வந்து இறந்து போகிறாரு. எப்படி இறந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாரு. அதுக்கு முக்கியமான காரணம், அவர் உடல் எடையை குறைக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பயிற்சி அதை தான் குறைஞ்சிருக்கு, இறந்து போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்ற பற்றி நம்ம சிம்பிளாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஷேன் வார்னே அப்படின்ற ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்றத வந்து சொல்லிட்டேன். ஸோ அவர் வந்து இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. அதில் அவர் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டுட்டு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் இப்படி தான் இருந்தேன், இதே ஷேப்பை வந்து நான் திருப்ப பெற போகிறேன், இந்த ஆப்ரேஷன் வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படின்ற, இன்னும் கொஞ்ச நாளில் நான் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டரில் அவரோட போஸ்ட்டை வந்து போடுறாரு. அவர் 28ஆம் தேதி போட்டு அடுத்த நாளே நாள் மார்ச் 4ஆம் தேதி வந்து இறந்து போகிறாரு. எப்படி இறந்து போகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி இப்படி ஒரு ஃபிட்டாக இருக்கிற மனுஷன் வந்து திடீர்னு 4 நாளில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை இது வந்து கொலை தான், யாரோ அவரை கொலை பண்ணியிருக்காங்க, அவர் தாய்லாந்தில் தங்கியிருந்த ரூம் ஹோட்டல்ஸில் வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க, சிசிடிவி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக் நியூஸஸ்லாம் வந்து பரவும் ஆரம்பிச்சிடுது. ஸோ அவர் எப்படி இறந்து போனார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படி அவரை கொலை பண்ணப்பட்டார் அப்படின்ற வந்து உண்மையில் முற்றிலும் வந்து
ஃபேக்கான விஷயம் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே, இவர் எப்படி உடல் எடையை குறைக்கிறதுனால இறந்து போனார் அப்படின்ற பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஷேன் வார்னே அப்படின்ற வந்து ஒரு ஸ்பின்னர் பவுலர் அப்படின்றா சொல்லலாம். அவர் ஆனால் லைஃப் கெரியரில் வந்து அவர் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருப்பார், கொஞ்சம் பப்ளியாக இருப்பார். ஸோ அதனாலே அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். ஒரு ஒரு பிளேயராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். பட் ஆனால் ஷேன் வார்னே அப்படின்றவர் ரெகுலர் ஸ்மோக்கர் ப்ளஸ் ரெகுலர் ட்ரிங்கர் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. அவருக்கு புகை பழக்கமும் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து சரக்கு பழக்கமும் வந்து இருந்திருக்கு. பட் அவர் அதுக்கப்புறமா வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனால் சிகரெட் ஸ்மோக்கிங்கை மட்டும் அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா அவர் தன்னோட 37வது வயசில் வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறாரு. அறிவிச்சுட்டு ஸோ நார்மலாக கமெண்ட்ரி பண்ணுறது, ஆங்கரிங் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கே வந்து ஃபீல் ஆகுது நம்ம வந்து உடல் எடையை குறைச்சாகணும், நம்மளால் வந்து சர்வை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுக்கு கிளம்பி போகிறாரு. சைனாவுக்கு கிளம்பி போயிட்டு அங்கே வந்து லிக்விட் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. லிக்விட் டயட் அப்படின்றது தான் இன்றைக்கு டாப்பிக்கில் நம்ம முக்கியமான விஷயம். ஸோ இப்போ உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னா இந்த லிக்விட் டயட் அப்படின்றது வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, நல்லா ரிசல்ட் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அதை வந்து இவர் ஃபாலோ பண்ணுறாரு. பட் டாக்டர்ஸ் யாரும் லிக்விட் டயட்டை வந்து பரிந்துரைக்க மாட்டாங்க. இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லுவாங்க, பட் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றக்காக தான் இதை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். லிக்விட் டயட்னா ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், காலை சாப்பாடு வந்து நீங்கள் வந்து ஒரு லெமன் ஜூஸோ இல்லைனா ஒரு க்ரீன் டீயோ குடிக்கிறீங்க, மதிய சாப்பாட்டுக்கு ஒரு மோர் குடிக்கிறீங்க, நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து ஒரு சூப் ஏதாச்சும் ஒன்று குடிக்கிறீங்க. ஸோ லிக்விட் டயட்னா பேசிக்காக சாலிட் பொருட்கள் எதுவும் சாப்பிடாமல் வெறும் தண்ணியை மட்டுமே, ஜூஸ் வடிவிலான உணவுப் பொருட்களை மட்டுமே குடித்து உயிர் வாழ்றதை மட்டும்தான் நம்ம லிக்விட் டயட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை சீக்கிரமாக வந்து குறையும். ஸோ அதில் நல்ல ரிசல்ட் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ அதனால ஷேன் வார்னேவும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வெயிட்டும் வந்து குறைக்கிறாரு, 10 கிலோ கிட்ட குறைச்சிட்டு திருப்பி வந்து ஃபிட்னஸ் ஆகிற மாதிரி அவரே ஃபீல் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அவர் நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதம் வந்து அவங்க ஃபேமிலியில் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து செஸ்ட் பெயின் இருக்குது அப்படின்ற வந்து ஃபேமிலி கிட்ட வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் பிப்ரவரி மாதம் அவர் தாய்லாந்து கிளம்பி ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணி ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியும் இருக்கிறாரு தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவர் இந்த மாதிரி போஸ்ட் போகிறாரு, நான் திருப்ப வந்து ஃபிட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப அவர் லிக்விட் டயட்டை வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ லிக்விட் டயட்டில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன, அதில் இருக்கிற குறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது நம்ம உடம்புல போயிட்டு மெட்டபாலிசத்தை வந்து சேஞ்ச் பண்ணிவிடும். ரெண்டாவது வந்து ஆக்சலேட்ஸ் வந்து இப்போ கீரை வகை நிறையா தாவரத்தில் அதை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம், லிக்விடாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்னியில் ஆக்சலேட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஆக்சலேட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்னியில் ஸ்டோன் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய, அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து அந்த மாதிரி லிக்விட் டயட்டை நம்ம எடுத்துக்கிட்டும் போது இருக்குது. ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணுறதை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ ரிசல்ட் கிடைக்குதே அப்படின்றதுக்காக நம்ம லிக்விட் டயட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது உண்மையிலே நம்ம ரிஸ்க்கான விஷயத்தில் கொண்டு போய் விட்டுடும் அப்படின்றத கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்து அவர் இப்போ வந்து அவர் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றக்காக திருப்ப லிக்விட் டயட்டுக்கு போனதுனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்கிறதா வந்து கன்க்ளூஷன் பண்ணி வந்து இந்த கேஸை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த உடல் எடையை குறைக்கணுமா இல்லை கூட்டணுமா இல்லை நம்ம இருக்கிற மாதிரியே இருந்துக்கலாமா அப்படின்ற வந்து நீங்கள் தான் வந்து முடிவும் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் ஃபைனலாக வந்து இந்த ஒன்று ஒரு விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கோலாக இருந்தாலும் சரி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வந்து நிலையாக வந்து கிடைக்கும். அது டைம் எடுக்கும் தான். ஸோ அதுக்காக நமக்கு சீக்கிரமாக கிடைக்கணுமே அப்படின்றதுக்காக நம்மளால் வந்து பெருசாக எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. நம்ம பெரிய கோல் அச்சீவ் பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் உங்களோட கோல் எதுவாக இருந்தாலும் கன்சிஸ்டன்ட் அப்படின்ற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கோலுக்கான சின்ன வேலையை டெய்லி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோல் உங்ககிட்ட சீக்கிரமாகவே வரும். ஸோ அப்படி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அந்த வேலையை செஞ்சு உங்களோட கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கன்ஃபியூஸ் ஆகாமல் டோன்ட் கன்ஃபியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.